வாக்கு தெரிந்தும் ஆட்சியில் நீடித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு கட்சி. அதற்கு பெயர் மாநில அரசு. இந்த அநீதியை தெரிந்தே அனுமதித்துக் கொண்டு வழக்கை தள்ளி போட்டபடியே இந்த அரசை காக்கும் இடத்திற்கு பெயர் நீதிமன்றம். பெரிய மனிதர்களுக்கு பாலியல் விருந்தளிக்க அதற்கு மாணவிகளை பயன்படுத்த ஆள் பிடிக்கிறார் ஒரு பெண். அவருக்கு பெயர் பேராசிரியர். அப்படி ஆள் பிடித்த வழக்கில் தனது பெயர் சம்பந்தப்பட்டது தெரிந்தவுடனே ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து அதன் அறிக்கையை தானே வாங்கி வைத்துக் கொள்கிறார் ஒருவர். பேட்டி எடுக்க வந்த பெண் நிருபரின் கன்னத்தை தடவுகிறார் அந்த பெரிய மனிதர். அவருக்கு பெயர் மாநில ஆளுநர். மருத்துவ கல்வி படிக்க விரும்பும் இந்த மாநிலத்தின் குழந்தைகளுக்கு வேறு மாநிலங்களில் தேர்வு மையம் கொடுக்கப்படுகிறது. அலைச்சலில் சாகிறார் ஒரு தந்தை. குக்கிராமத்தில் படிக்கும் குழந்தைகளுக்கும் தலைநகரில் படிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே விதமான தேர்வு நடத்தப்பட்டு அவர்களது கனவுகள் சிதறடிக்கப்படுகின்றன. அதற்கு பெயர் தகுதி தேர்வு. பெண் பத்திரிகையாளர்கள் படுக்கையில் சமரசம் செய்துதான் வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்கிறார் ஒருவர். அவருக்கு பெயர் கட்சி பிரமுகர். அவரை கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் அதிகாரத்தில் இருக்கும் முக்கியமான ஒருவரோடு ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கின்றார் அந்த நபர். அவரை பிடித்து தருவது என் வேலையல்ல என்கிறார் அந்த முக்கியமானவர். அவருக்கு பெயர் மத்திய அமைச்சர். கைது செய்யப்பட வேண்டியவரின் வீட்டுக்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. காரணம், செல்வாக்கு மிக்க அவரது உறவினர். அவருக்கு பெயர் தலைமை செயலாளர். மக்களின் உடல் நலத்தை பாதிக்கும் போதைப் பொருளான குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருவர். ஒருவருக்கு பெயர் சுகாதாரத்துறை அமைச்சர், இன்னொருவருக்கு பெயர் காவல்துறை உயர் அதிகாரி. தீவிரவாதிகளுக்கு எதிரான துல்லிய தாக்குதல் போல குறிவைத்து சுட்ட பிறகு காயம் பட்டவர்களை மருத்துவமனைகளிலும் சென்று அடித்து நொறுக்குகிறது சீருடை அணியாத ஒரு கூட்டம். அதற்கு பெயர் காவல்துறை. விளம்பர இடைவேளைகளுக்கு நடுவே மக்களுக்கு போக்கு காட்டியபடியே பின் வேறு வழியில்லாமல் செய்தியின் தீவிரத்தை குறைத்து வெளியே பரப்புகின்றன சில நிறுவனங்கள். விவாதங்களின் மூலம் அரசு தரப்பை நியாயப்படுத்தும் வேலையை தெளிவாக செய்ய தெரியும் அவர்களுக்கு பெயர் ஊடகங்கள். தனது மாநிலத்தின் மக்கள் சுடப்பட்டு சாகும் பொழுது துப்பாக்கி சூடு தவிர்க்க முடியாதது என்கிறார் ஒருவர். அவருக்கு பெயர் மாநில அமைச்சர். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு செத்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பிச்சை போடுகிறார் ஒருவர். அவருக்கு பெயர் முதலமைச்சர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக விட்டு கொடுக்காமல் விட்டு கொடுக்கும் அற்ப பதர்களுக்கு பெயர் தேச பக்தர்கள். இதையெல்லாம் மனசாட்சி இல்லாமல் நடத்து கொண்டிருக்கும் ஒரு அமைப்புக்கு பெயர் தேசம். ஆனால் தங்களது வாழ்வாதாரத்திற்கும் தங்களது ஊரின் சுற்றுப்புற சூழலுக்கும் தங்கள் குடும்பத்தினர் உடல்நிலைக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒரு தொழிற்சாலைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் போராட்டங்களை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் இவ்வளவு ஏன்? வாய் வழியே சுடப்பட்டு செத்த ஒரு 10ஆம் வகுப்பு மாணவிக்குமான பெயர் மட்டும் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ். நன்றி.